2020 ஆண்டில் அதிகம் ரீட்வீட் செய்த விஜயின் செல்ஃபி. மாஸ்டர் படப்பிடிப்பு தளத்தில் கூடிய ரசிகர்களுடன் விஜய் எடுத்துக்கொண்ட செல்ஃபி அடங்கிய ட்வீட் தான் 2020 அதிகம் ரீட்வீட் செய்யப்பட்ட ட்வீட் ஆகும். 2020 முடிய இன்னும் சில நாட்களே இருக்கிறது. இந்த ஆண்டை யாராலும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியாது. கொரோனா வைரஸ் பிரச்சனையால் மக்கள் படாத பாடுபட்டு விட்டனர். வீட்டிலிருந்து வேலை பார்க்க இயங்கியவர்கள் எல்லாம் தற்போது எப்பொழுது அலுவலகங்களை திறப்பார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். 2020 பிரச்சனை எல்லாம் தீர்ந்து புத்தாண்டில் புது மாற்றம் ஏற்படும் என்று மக்கள் நம்புகிறார்கள். இந்நிலையில் 2020 அதிகம் ரீட்வீட் செய்யப்பட்ட ட்வீட், அதிகம் லைக் செய்யப்பட்ட ட்வீட் எது என்று ட்விட்டர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் மாஸ்டர் படப்பிடிப்பு தளத்தில் இருந்த விஜயை காண ரசிகர்கள் கூடினார்கள். இதையடுத்து விஜய் பேருந்தின் மீது ஏறி நின்று ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்து அதை ட்விட்டரில் வெளியிட்டார். அந்த செல்ஃபியை யாரும் இன்னும் மறக்கவில்லை. இந்நிலையில் அந்த செல்ஃபி அடங்கிய விஜயின் ட்வீட் தான் 2020 அதிகம் ரீட்வீட் செய்யப்பட்ட ட்வீட் ஆகும். மனைவி அனுஷ்கா சர்மா கர்ப்பமாக இருப்பதை அறிவித்த கிரிக்கெட் வீரர் விராட் கோலி போட்ட ட்வீட் தான் இந்த ஆண்டு அதிகம் லைக் செய்யப்பட்ட ட்வீட் ஆகும். நெய்வேலியில் நடந்த படப்பிடிப்பின் போது விஜய் தன் ரசிகர்களுடன் எடுத்த செல்ஃபியால் அப்பொழுது பரபரப்பு ஏற்பட்டது. விஜய் நெய்வேலியில் மாஸ்டர் படப்பிடிப்பில் இருந்தபோது சென்னையில் இருக்கும் அவரின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினார்கள். மேலும் நெய்வேலிக்கே சென்று விஜயை அழைத்து வந்து அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். இதனால் மாஸ்டர் படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டது. வருமான வரித்துறை சோதனையால் தான் சோர்ந்து போகவில்லை, ரசிகர்கள் தன் மீது வைத்திருக்கும் அன்பு குறையவில்லை என்பதை காட்டுவது போன்று விஜயின் அந்த செல்ஃபி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள மாஸ்டர் படத்தை பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக ஜனவரி மாதம் 13 வெளியிட திட்டமிட்டுள்ளனர். புத்தாண்டு அன்று மாஸ்டர் பட ட்ரெய்லர் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். மேலும் இதுபோல் அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கா டிவி.